மார்னிங் டு எவ்ரிபடி, வெல்கம் டு மை சேனல். நான் இப்போ என்ன காமிச்சுறேங்கிட்ட, ஒரு சின்ஞ்செட்டியில் அல்லாட்டா ஒரு பேனில் நான் கத்திரிக்காயை சும்மா வேக வச்சுருக்கேன். ஒன்றுமே போடாமல் பிளெயினாக கத்திரிக்காயை தண்ணியை விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இது பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. பார்த்தா உங்களுக்கு தெரியும், இதை கரண்டியால் பார்க்கணும் காமித்தரேன். இப்போ இதை நம்ம வேக வச்சு முதல்ல வச்சுக்கலாம். வச்சு இது நல்லா ஆற விடுங்க. சைமல்டேனியஸாக நம்ம அதை பாருங்கள், ஒரு இந்த இது உளுந்து மிளகாயுமா ட்ரை ஃப்ரை பண்ணி எடுத்து வைக்கிறோம். எண்ணெய் விட்டு பறக்கல பதக்கில் நம்ம ஜஸ்ட்டு ட்ரை ஃப்ரை பண்ணி வச்சுக்க போகிறோம். சரிங்களா, செஞ்சுட்டு வச்சுக்கோங்க. அதே செஞ்சுட்டு நான் இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சது நம்ம அதில் எண்ணெய் ஆட் பண்ண போகிறோம்னுட்டால் வேறு ஒன்றும் இல்லை. கடலைப்பருப்பை ஆட் பண்ண போகிறோம், கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறோம், ரெண்டு ஜீரகம் நல்ல ஜீரகம் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். தாளிச்சு பின்னா காமிச்சேன். நம்ம அந்த கத்திரிக்காய்க்கு தேவையான கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கேன், ரொம்ப கொஞ்சமாக தான் ஊற வச்சுருக்கேன். இதை புளிஞ்சு நம்ம இதில் விட போகிறோம். சரிங்களா, வறுத்து வச்சுருக்கிற அந்த உளுந்தும் மிளகாயும் நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு ஓட்டை ஒட்டிக்கலாம். வதக்கி வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காய் இருக்கீங்க, இந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ எடுத்துகிட்டு நீங்கள் அதை கூட எடுத்துகிட்டு கூட உங்களுக்கு இதை ஒட்டிக்கலாம். நான் அப்படியே போட்டு ஓட்ட போகிறேன். இப்போ நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துப்போம். மிக்சியில் ஒட்டும் போது இப்படி இருக்குது, ஃபைன் பேஸ்ட்டாக வந்துருச்சியா. ஏற்கனவே தாளித்து புளிஜலம், ரொம்ப புளி ரொம்ப கம்மியாக எடுத்துங்க. ஒரு பிஞ்சு புளி தான் தேவை இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே இப்படி ரவுண்ட் பண்ணினா ஒரு நெல்லிக்காய் அருநெல்லிக்காய் அளவுக்கு உள்ள புளி போதும். எங்கிட்ட நீளமாக இருக்கிறதுனால நீளமாக போட்டு வச்சுருந்தேன். அவ்வளோதான், குவான்டிட்டிக்கு அனுசரித்து ப்ளஸ் ஒரு மைனஸ் பண்ணிங்க. இப்போ நம்ம இந்த அரைச்ச விழுதை அதில் விட போகிறோம். விட்ட பின்ன காமிச்சு தரேன். அப்போ இது இதை அரைச்ச விழுதை விட்டு நல்லா இதை நல்லா இப்படி இறக்கி விட்டுடுங்க, மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஆஃப்டர் தட் நம்ம இது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட போகிறோம். நம்ம ஏற்கனவே கத்திரிக்காயில் உப்பு போட்டு வேக வைக்கலை, சும்மா தான் கத்திரிக்காய் வேக வச்சோம். இனி இந்த இது இப்போ இது மிக்ஸ் ஆகி வரணும், அதனால் இப்படி சேர்ந்து இதில் இதில் வரணும். இப்போ தாளிப்பிலே நீங்கள் எல்லாம் போட்டாச்சு. இனி நம்ம இதுக்கு போட வேண்டிய விஷயம், உப்பு போடணும், பெருங்காயம் போடணும், நல்லா கொதி வரட்டும். இந்த சேர்ந்த போல் ஒரு கொதி வரட்டும், ரெண்டு மூணு ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் இது கொதி வந்துடுச்சுன்னா அப்புறம் என்னெல்லாம் ஆட் பண்ணுறோங்கிறத பார்ப்போம். இப்படி நல்லா அது கொதி வர வர இறக்கி விட்டுடுங்க. எல்லாம் பாருங்க, மிக்ஸ் ஆகிடுது, எல்லாம் மிக்ஸ் ஆகிடுது. மிக்ஸி பண்ணுங்கிற இதுக்கு வந்தாச்சு. அது பார்த்தீங்கன்னா நல்லா அது கொதி வந்தாச்சு. இதில் நம்ம இப்போ சர்க்கரை உங்கள்கிட்ட வெள்ளை மீறல வெள்ளத்தோடு பவுடர் இல்லை நாட்டு சர்க்கரை ஏற்றி இருக்குதுன்னா நாட்டு சர்க்கரை இதுவெல்லாம் நம்ம போட்டுருங்க. அதை இந்த சீசனில் இந்த புளிப்புக்கும் அந்த காரத்துக்கும் உப்பு எல்லாத்தையும் கலந்துச்சிங்க மாட்டும், அப்போ தான் அது நல்லா டேஸ்ட் இருக்கும். போட்டு இனிப்பு பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க அது விட்டுடலாம். கம்ப்ளீட் ஆப்ஷன் தான். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் வெங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இது ரெடி ஆகிச்சிருக்கிறதுனால தான் உங்களுக்கு அது இந்த பபுள்ஸ் மேலே வருது. இப்போ நம்ம கடைசியாக நம்ம பண்ண போகிறோம் கிட்டுங்க, இதுக்கு நல்லெண்ணெய் விடுங்க. நல்லெண்ணெய் இல்லை பிடிக்காது அப்படி எதுவும் பிடிக்காதுன்னா எந்த எடிபிள் ஆயில் வேணாலும் விட்டுக்கலாம். இல்லை கம்ப்ளீட் மெயின்டைன் பண்ணுறோம்னா எண்ணெய் கூட விடாமல் பார்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட போகிறேன். இப்போ இது எதுக்கெல்லாம் நீங்கள் சொன்னால் சாப்பாட்டுக்கு செய்யும் பலகாரத்துக்கு செய்யும். நான் இன்றைக்கி தோசைக்கு தான் பண்ண போகிறேன். அப்போ அதில் அந்த தோசைக்கு தகுந்த மாதிரி சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே இது உங்களுக்கு சேரக்கூடிய ஒரு விஷயம், அது ட்ரை பண்ணால் உங்களுக்கு தெரியும். சிம்பிளாகவும் பண்ணலாம். இதுன்னு வித்தின் கத்திரிக்காய் இருந்தால் கத்திரிக்காய் வேகிற டைம் தான் அதுக்கு தேவையே தவிர, மற்றபடி ரொம்ப டைம் எடுத்து கன்சியூம் பண்ணி பண்ணக்கூடிய பண்ணுற ஒரு டிஷ் எல்லாம் கிடையாது. வெரி சிம்பிளாக பண்ணக்கூடிய பிகினர்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு சாப்பாட்டுக்கும் டூ இன் ஒன், சாப்பாட்டுக்கும் சேரும் பலகாரத்துக்கும் சேரும், ஐ மீன் டிஃபன் ஐட்டத்துக்கும் சேரும். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ரமோட் பண்ணுங்கள். ஜெய் ஸ்ரீராம், சிதாராம் கிஜே, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். நெக்ஸ்ட் சிம்பிள் ஆகி கிட்ட பார்ப்போம். இதுதான் பண்ண போகிறேன். இப்போ தோசை இதை சாதாரண அரிசி உளுந்துமா அரிசி தோசை. இன்றைக்கி இந்த தோசைக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி கேட்டால் கல் தோசை பண்ணி இப்படி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க, சிம்மில் வச்சுருங்க. இப்படி வச்சா டூ நிமிஷம் தோசை ரெடி ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஆயில் கன்சம்ஷனும் கம்மியாகும். மற்றபடி என்ன சொல்லுவோம், நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு டிஃப்ரெண்ட் எப்போவுமே பண்ணுறதுங்க டிஃப்ரெண்டாக இருந்த டேஸ்ட். திருப்பி போடாமல் அந்த தோசை எடுத்தால் கொஞ்சம் நல்ல பண்ணு மாதிரி நல்லாயிருக்கும். பார்ப்போம் பார்ப்போம், வெந்திருக்கும் தோசை கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்களா.
அழகாக இருக்குது. அப்போ ஸோ உங்களுக்கு ஆயில் கன்சம்ஷன் கம்மியாகும். இந்த பண்ணுற டிஷ்ஷுக்கு என்ன சொல்கிறது, டிஃப்ரெண்ட் டேஸ்ட். எப்போவுமே நம்ம தோசை கல்லில் ஊற்றுறோம், அதை சாப்பிட்றோங்கிறது அதே ஒரு இது வந்து டிஃப்ரெண்டான டேஸ்ட்டு. இது அரிசி உள்ள மாவு தோசை, அந்த வேற ஏதாவது தோசை மாவு நினைக்காதீங்க. பண்ண மாதிரி இல்லையா, சாஃப்டாக இருக்கும் அந்த தோசைக்கு. நம்ம அந்த கத்திரிக்காய்க்கு தொடும்போது தொட்டுக்கும் போது நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சாதாரண கிறிஸ்பியாக தோசை பண்ணாலும் நல்லாயிருக்கும். நான் இந்த தோசை இப்போ டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு பண்ணி காமிச்சு தரேன். இதெல்லாம் நம்ம வீட்டில் முன்னாடி இருந்த நம்ம தாத்தா பாட்டி இல்லாட்டா அம்மா அப்பா பண்ணி கொடுத்த சின்ன சின்ன டிஷ்ஷஸை நம்ம இன்றைக்கி ரீகலெக்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள்.